வெல்கம் டு தேஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான பானிபூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி செய்ய தேவையான பொருட்கள் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு மாவு ரெடி பண்ணணும். அந்த பானிபூரி மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் மாவு ரெடி பண்ணணும். வாங்க பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. ரவை, அது கூட மைதா 2 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்புங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பிசைவோல அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றாமல் மூணு பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஒரே தடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. பூரி மாவு எப்படி பிசைவீங்களோ தண்ணி தெளித்து அதே மாதிரி பிசைங்க. இது ரவான்றனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பிசைய நம்ம சாஃப்டாக கிடச்சிருங்க மாவு. நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ரவையை நல்லா இழுத்து இழுத்து பிசையணுங்க. ஒரு 10 நிமிஷம் நமக்கு தேவைப்படும் மாவு பிசைஞ்சு முடிக்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிசைகிறப்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுத்துருச்சு. இதேமாதிரி நீங்களும் இழுத்து இழுத்து வீட்டில் பிசைங்க. எண்ணெய் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் சும்மாவே இழுத்தாவே நம்ம ஈஸியாக பிசைய முடியும். பானிபூரி மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து ஒரு 1/2 hour முக்கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பூரி செஞ்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஈர டவல் போட்டு மூடி வச்சுருங்க. மாவு காயாமல் இருக்கும். அடுத்து நம்ம பானிபூரிக்கு தண்ணி ரெடி பண்ணிடலாம். பானிபூரி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். புளி வந்து சின்னதாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே கொஞ்சம் மிளகு ஜீரகமும் மிளகும் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்து இந்த பானி தண்ணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஜூஸ் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பொருட்களெல்லாம் மாற்றிடலாங்க. சப்போஸ் நீங்கள் புளியும் எலுமிச்சை மரமும் போடலைன்னா அம்சூர் பவுடர் இருந்தால் நீங்கள் அம்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க புளிப்புக்கு. நான் வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யணுன்றதுக்காக நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா அம்சூர் பவுடர் வேறு ஒன்றும் இல்லை, காஞ்ச மாங்காவோட பொடி தாங்க அம்சூர் பொடி. அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி புளிப்புக்கு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பானி வந்து எப்போ பானி தண்ணி வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தானே இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்புலாம். அப்படி சப்போஸ் உப்பு புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமனும் உப்பும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பானி காமிக்கிறேன். பானிபூரிக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாட் மசாலா போட்டுக்கலாம். நான் ஆனால் எதுவுமே பண்ணல. வீட்டில் உள்ள பொருட்களை மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். பானிபூரிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதுதான் வந்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். வாங்க பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா கையில் வந்து உடச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. போதும் நினைக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட பானிபூரிக்கு உள்ள ஸ்டஃபிங்கும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங்க்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம பானிபூரி பண்ணிடலாம். பானிபூரிக்கு மாவு நல்லா 1/2 hour ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பானிபூரி தரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 உருண்டைகளை நான் பிரித்து எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ தரட்டிடலாம். இப்போ இதை வந்து பூரியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தரட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது.
கொஞ்சம் ரவை கொஞ்சம் தேய்க்க கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா விரிய ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் பரட்டி தரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு மூடி வச்சு பானிபூரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப் தாங்க எடுத்திருக்கேன், இதை வச்சு தான் இந்த மூடி தான் எடுத்திருக்கேன், நான் இதை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். மீதி உள்ள மாவே நம்ம அடுத்த வாட்டி தேய்ச்சி இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு காமிக்கிறேன். எல்லா பானிபூரியும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பானிபூரி பொறிக்கிறதுக்கு கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க, எண்ணெயும் ஊற்றிட்டு எண்ணெயும் நல்லா காய்ஞ்சிருச்சு. இந்த பானிபூரி பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்கும், அதே நேரத்தில் பூரி உப்பி வராது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா வந்து காய்ஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். போட்டு இப்படி மேலே மேலே எழுப்பி எழுப்பி விடுங்க. உப்புன உடனே பூரியை எடுத்துடாதீங்க, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படின்னா நமக்கு வந்து பானிபூரி மொறு மொறுன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு. அதனால் நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உப்பி வந்தோடனே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பூரி. நீங்கள் உப்புன உடனே எடுத்துட்டிங்கன்னா பூரி வந்து நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா பொரியட்டும். இதே மாதிரி நான் எல்லா பூரியும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேங்க. பானிபூரிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பானிபூரியும் பொறிச்சு எடுத்து வந்தாச்சு, பானியோட தண்ணி ரெடி ஆயிடுச்சு, அதோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி உடையணுங்க மொறு மொறுன்ட்டு, அப்போ தான் பானிபூரி டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்ததுன்னா நமக்கு டேஸ்ட்டு வராது. இதில் கொஞ்சம் மசாலா வச்சுட்டு தண்ணியில் வச்சுட்டு ஃபுல்லாக ப்ளேட் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட பானிபூரி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க, நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.